கார்கில் போரில் உறுதிமிக்க தேசப்பற்றை வெளிப்படுத்தி நாட்டை பாதுகாத்திட உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு மக்களவையில் இன்று 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உரையாற்றுகையில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நாட்டு மக்கள் என்றென்றும் நினைவு கூறுவர் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கேள்வி நேரத்தின்போது விளக்கமளித்து பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மீன்வளத்துறையில் உலக அளவில் இந்தியா 4வது மிகப்பெரும் ஏற்றுமதியாளராக திகழ்வதாக கூறினார். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் ஏற்றுமதி 32% அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். It is a scientific advice for conservative and effective management of fishery resources. Sir, this ban is essential to allow regeneration of fish stocks, to ensure sustainability and livelihood protection of small-scale farmers and traditional fishermen. So these, because of the fishermen community itself, they voluntarily they know that the ban period is necessary. இன்றைய கேள்வி நேரத்தின்போது ஜிஎஸ்டி வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் அமளி அடங்காததால் அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் இன்று அவை கூடியதும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி உயிர்நீத்த துணிச்சல் மிகு ராணுவ வீரர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தாா்.